ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஏஸ்தெட்டிக் பிரெயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவை தாய்மொழியாம் தமிழ் மொழியில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் சேலஞ்ச். நம்ம லேர்ன் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி மேக் பண்ண சென்டென்சஸை மறக்காமல் கான்ஃபிடென்ஸோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் காஷியஸ். காஷியஸ்னா கவனமாக இருப்பது, கேர்ஃபுல் ஃப்ரம் டேஞ்சர். நம்ம அன்றாட வாழ்க்கையில் கவனம்ங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் காஷியஸ்லி க்ராஸ்ட் த ரோட். மை மதர் க்ராஸ்ட் த ரோட் காஷியஸ்லி. என்னோட அம்மா கவனத்துடன் சாலையை கடந்தாங்க. இப்போது உங்கள் டர்ன். நீங்கள் மேக் பண்ணுற சென்டென்சஸை கமெண்ட்ஸில் போடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ஐடல். ஐடல்னா சோம்பேறித்தனமாக இருப்பது, ஸோ லேசி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், டாம் இஸ் அன் ஐட்லர். ஐட்லருங்கிறது ஒரு நவுன், டாம் ஒரு சோம்பேறி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் அப்பாலஜைஸ். அப்பாலஜைஸ்னா நம்ம செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு வருந்துவது. Express regret for your wrongdoing. Example, Sheldon apologized to his sister. Sheldon தான் செய்த தவறுக்காக தன் தங்கையிடம் மன்னிப்பு கேட்டு வருந்தினான். அடுத்த வார்த்தை glance. Glanceனா ஒரு brief look, ஒரு பார்வை பார்ப்பது. எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். I glanced around the classroom to see who else heard the noise. எனக்கு கேட்ட அந்த சத்தம் வேற யாருக்காவது கேட்டதான்னு நான் வகுப்பறையை சுற்றி பார்த்தேன். இன்னொன்று, நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்க்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி புக்ஸை ஒரு கிளான்ஸ், அதாவது ஒரு புரட்டு புரட்டினா தான் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதவே வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ட் சேஃப். சேஃப்னா சார்மிங், கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை மற்றும் விரும்பத்தக்க குணமாக இருக்கலாம் அல்லது தோற்றமாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரியா இஸ் சீன் ஆஸ் எ சேஃப் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் டீச்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் ரியாலிட்டி. நம்ம அதிகம் டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை ரியாலிட்டி டிவி ஷோஸ். ரியாலிட்டி மீன்ஸ் த ரியல் ஸ்டேட் தட் எக்ஸிஸ்ட், உண்மை நிலை. எக்ஸாம்பிள், ட்ரீம்ஸ் ஆர் ஃபார் பெட்டர் தேன் ரியாலிட்டி. நம்ம ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் கனவாக கண்டிருப்போம், ஆனால் நிஜ வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம கனவு உலகத்திலே இருந்துடக்கூடாதா அப்படின்னு கூட ஆசைப்படுவோம். அதுதாங்க ரியாலிட்டி, ஒரு உண்மையான நிலை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ண வேர்ட்ஸை ஒரு நோட்புக் போட்டு மறக்காமல் நம்பர் வைஸ் எழுதி வைங்க. ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கு கீழே நீங்கள் மேக் பண்ண சென்டென்சஸை எழுதுங்க. இன்னும் நிறைய வேர்ட்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you, take care, bye bye.